அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சிறந்த புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு ஈடாவான் என்கிறார் பாரத ரத்னா திரு ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பப்பாசி சார்பில் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மாபெரும் புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது பப்பாசி என்பதன் விரிவாக்கம் புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா எந்த தடைகளும் இன்றி புயல் பெருமழை ஏற்பட்ட போதும் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் பெருந்தொற்றான கொரோனா காலத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது இந்த ஆண்டு கண்காட்சி நடைபெற்ற நாட்களில் நடிகர் கமல்ஹாசன் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் லைவில் வந்து தினம் ஒரு புத்தகத்தை வாசகர்களுக்கு பரிந்துரைத்தார் அந்த புத்தகங்களின் பட்டியலையும் அதன் சிறப்பம்சங்களாக கமல் அவர்கள் கூறியதையும் இக்காணொலியில் காண்போம் முதல் பரிந்துரை புதுமை பித்தனின் சிறுகதைகள் புதுமை பித்தன் பற்றி கமல் கூறுவதாவது புதுமை பித்தனை தமிழ் சிறுகதைகளின் தந்தை என்று கூறலாம் வெறும் பன்னெண்டு ஆண்டுகள்தான் தீவிரமாக இலக்கியத்தில் ஈடுபட்டார் வறுமை தாங்காமல் சிறு வயதிலேயே இறந்தும் போனார் இருப்பினும் இந்த உலகத்தின் முக்கிய எழுத்தாளர்களுக்கு இணையான சாதனைகளை படைத்திருக்கிறார் அவர் கதைகளில் முற்போக்கு சிந்தனைகளும் சமூக விமர்சனங்களும் தத்துவமும் நையாண்டியும் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்திருக்கும் அந்த காலத்தில் எழுதிய கதை என்று தோன்றாது எப்போது வாசித்தாலும் புதிதாக இருக்கும் அந்த அளவிற்கு இளமையான புதுமையான நடையில் அவர் இலக்கியம் படைத்திருந்தார் அதேபோல் விதவிதமான வடிவங்களில் கதைகளை நிகழ்த்தியிருக்கிறார் இன்றைக்கு நாம் பேசுகிற மெம்பர் நான் லீனியர் நரேஷன் மேஜிக்கல் ரியலிசம் என அத்தனையும் அன்றே செய்து பார்த்தவர் புதுமை பித்தன் பொதுவாக நாம் காண விரும்பாத பேச விரும்பாத விமர்சிக்க விரும்பாத விஷயங்களின் மீதெல்லாம் இலக்கியத்தின் ஒளியை பாய்ச்சி நடுமேடைக்கு கூட்டி வந்து அலசியவர் அவரது மொத்த கதைகளை நினைவிலிருந்தே சொல்லக்கூடியவர்களில் தமிழ்நாட்டில் பலருண்டு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் தெருவிளக்கு காலனும் கிழவியும் மனித இயந்திரம் பொன்னகரம் காஞ்சனை தும்பைக்கேணி பால்வண்ணம் பிள்ளை ஆற்றங்கரை பிள்ளையார் அகழிகை என அவர் எழுதிய ஒவ்வொரு கதையும் தமிழ் இலக்கியத்தின் அழியா சுடர்கள் இன்றைய தலைமுறை அவசியம் வாசிக்க வேண்டிய படைப்பாளி புதுமை பித்தன் பரிந்துரை இரண்டு மு மேத்தா என அறியப்படும் மொஹமத் மேத்தா எழுதிய சோழநிலா இது ஒரு வரலாற்று குறுநாவல் பாண்டியர்கள் தம்முள் நிகழ்த்திக்கொண்ட அரியணை சண்டைகளை சாதகமாக்கி தமிழ்நாட்டின் அரசு அதிகாரத்தை கைப்பற்ற நினைத்து சதிகளில் இறங்கும் சிங்கள சூட்சிமதியாளர்களை சோழர்கள் வென்றெடுக்கும் கதை சோழ நிலா பரிந்துரை மூன்று கர்ஜிக்கும் சிங்கம் என பெருந்தலைவர் காமராஜரால் அழைக்கப்பட்ட ஜெயகாந்தன் எழுதிய நாவல் ஓர் மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் மூன்றாம் உலக நாட்டின் பகுதி அன்றைய இந்தியா அதன் பகுதியான தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் வசிக்கும் மனிதனாக நாம் இருக்கிறோம் எவரோ உற்பத்தி செய்து குவிக்கும் தேவையற்ற விஷயங்களை வாங்கி குவிக்கும் ஓர் நுகர்வு வெறி கொண்டு இயங்கும் இயந்திரமன்றில் நாம் யார் நமக்கு இன்று அவசிய தேவை இந்த நுகர்வு கூச்சலிலிருந்து வெளியேறி குறைந்தபட்சம் சிந்தனை ரீதியாக ஒரு விடுதலை அதன் ஒளியாக துலங்கி வருபவன் இந்த நாவலின் கதாநாயகன் ஹென்றி ஹென்றி கதாபாத்திரம் நாம் சென்றடைய வேண்டிய எங்கோ இருக்கக்கூடிய இலக்கு அல்ல நமக்குள்ளே இருக்கும் நமக்கு மறந்து போன ஆளுமைதான் அவன் மனிதர்கள் மீதோ உலகத்தின் மீதோ துளி கூட கோபமோ வஞ்சமோ இல்லாதவன் ஹென்றி மிக நேர்மையான எண்ணங்கள் செயல்களின்றி வேறு எதையும் நினைக்காதவன் ஹென்றி இந்த நாவலில் இருக்கும் அந்த ஹென்றி நமக்குள்ளேயும் இருப்பவன்தான் என்பதை இந்த நாவல் வழியே கண்டுகொள்ள முடியும் தமிழ் இலக்கியம் என்றென்றும் பெருமை கொள்ளும் கதாபாத்திரம் ஹென்றி ஒவ்வொரு தமிழரும் வாசிக்க வேண்டிய மகத்தான நாவல் இது பரிந்துரை நான்கு எனக்கும் தமிழ்தான் மூச்சு அதை பிறர் மேல் விடமாட்டேன் என்று கூறிய ஞானகுத்தன் அவர்கள் எழுதிய ஞானகுத்தன் கவிதைகள் என்னும் நூல் கிருஷ்ணம் ஜெகநாதன் தம்பதியர் இன்றும் கண் முன்னால் வாழும் காந்தியர்கள் பத்ம விருது பெற்றவர்கள் நோபல் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சம உரிமை கொண்டு வாழ அடிப்படை தேவை ஒரு வீடு உழைக்க ஒரு துண்டு நிலம் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தியமாக வேண்டும் என்பதை இலக்காக்கி தொன்னூரை கடந்தும் இன்றும் பணியாற்றி வருபவர்கள் கிருஷ்ணம்மா ஜெகநாதன் தம்பதியரின் வாழ்க்கை அனுபவங்கள் கொண்டதே சுதந்திரத்தின் நிறம் என்னும் நூல் ஓர் தனி மனிதனின் செயலாற்றலின் சாத்தியம் என்னவென்று காட்டிய இருவரின் வாழ்க்கை கதையே இந்த தன் வரலாற்று நூல் ஆறாவது பரிந்துரை புலம்பெயர்ந்தவர்களின் துயரோ கடல் அந்த துயரக் கடலின் ஓர் அலையே திரு செல்வன் அருளானந்தம் எழுதிய அனுபவ குறிப்புகளால் ஆன எழுதி தீரா பக்கங்கள் என்ற நூல் எண்பதுகளில் போர் சூழல் காரணமாக இலங்கை விட்டு உலகமெங்கும் புலம்பெயர்ந்தனர் தமிழர்கள் அவர்கள் அடைந்த இன்னல்கள் ஏராளம் உயிர்த்திருக்க வேண்டுமெனில் ஏதோ ஒரு தேசத்திற்கு ஓடிவிட வேண்டும் அகதிகளை கரம் குப்பி வரவேற்கும் தேசங்கள் எண்பதுகளில் அரிது இன்றும் அதுவே புலம்பெயர் வாழ்வில் அத்தனை சிக்கல்களையும் கடத்தும் ரசவாதம் கொண்ட நூல் இது எழுதி தீரா பக்கங்கள் பரிந்துரை ஏழு ஜனநாயகம் என்றால் என்ன அதற்கு நாம் கொடுத்த விலை என்ன நாம் இன்று ஜனநாயகத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம் நம்மை ஆழ்வோரை எப்படி தேர்வு செய்வது தேர்வு செய்தவர்களிடம் நாம் என்னவெல்லாம் எதிர்பார்க்க வேண்டும் என்றெல்லாம் விரிவான வரலாற்று பின்னணியில் பேசும் ஜெயமோகன் எழுதிய ஜனநாயக சோதனை சாலையில் என்னும் நூல் பரிந்துரை எட்டு நம் வாழ் சூழலில் ஒரு உயிர்குலம் நம் கண்முன் அழியும் என்றால் நம்மிலும் கொஞ்சம் அழிந்ததாகவே அர்த்தம் இதுதான் இயற்கையின் விதி திரு தியோடர் பாஸ்கரின் சூழலியல் கட்டுரைகள் கொண்ட தொகுப்பு கையில் இருக்கும் பூமி என்னும் நூல் திரு தியோடர் பாஸ்கர் ஒரு சினிமா வரலாற்று ஆய்வாளர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் தமிழக தலைமை தபால் துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பரிந்துரை ஒன்பது நம் தமிழ் சினிமா மௌன யுகம் முதல் அது முளைவிட்டு இன்று நாம் காணும் ஓடிடி யுகம் வரை வளர்ந்து நிற்பதன் பின்னணி அம்சங்களை அறிந்து கொள்ள ஒரு முக்கியமான நூல் திரு தியோடர் பாஸ்கர் எழுதிய பாம்பின் கண் ஐம்பது கட்டுரைகள் வழியே நாம் கேள்விப்படாத படங்கள் வழியே அது ஒருங்கிணைத்த சமூகத்தின் பொது கனவு குறித்த சித்திரத்தை இந்த நூல் வழங்குகிறது சினிமா துறை சார்ந்த முன்னோடி நூல் இந்த பாம்பின் கண் பரிந்துரை பத்து சித்த மருத்துவர் கு சிவராமன் மறந்து போன சித்த மருத்துவம் பாரம்பரிய சிறுதானிய உணவு முறைகளுக்கு புது முகவரி தந்தவர் மத்திய அரசின் பன்னெண்டாவது திட்டக்குழுவில் சித்த மருத்துவத்திற்கான ஆலோசகர் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன உறுப்பினர் என தீவிரமாக இயங்கு கொண்டிருக்கும் இவர் எழுதிய முக்கியமான நூல் ஆறாம் திணை பிழையான உணவு முறையால் உடலை உயிரை தொலைக்காது இருக்க முதல் தேவை ஆரோக்கியமான உணவு அதற்கான வழியை காட்டும் அடிப்படை கையேடு இந்த ஆறாம் திணை நூல் பரிந்துரை பதினொன்று காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை இந்தியாவை நடுவாக பிளந்த ஆங்கிலேயர் ஓர் வேலி அமைத்தனர் நாட்டை பாதுகாக்க அமைக்கப்பட்ட வேலி அல்ல மக்களிடமிருந்து அநியாய வரியை பிடுங்க அதை அமைத்தார்கள் அதற்கு பெயர் உப்பு வேலி இது பற்றிய உண்மைகளை உலகறிய செய்தவர் ராய் மேக்ஸ்ஹாம் லண்டனில் வாழும் முக்கியமான வரலாற்று ஆசிரியர் இவர் எழுதிய தி டெஸ்ட் ஆஃப் இந்தியா என்னும் புத்தகம் இந்தியா என்னும் தேசத்தை எப்படியெல்லாம் சூறையாடினர் என்றும் எந்த மாதிரியான உல பாதிப்புகளை மக்களிடம் ஏற்படுத்தினர் என்பதை பேசும் முக்கியமான நூல் இது ஐரோப்பியர்கள் நிகழ்த்திய கொலைகள் அவர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சங்கள் அரசியல் சதிகள் கொள்ளைகள் என உள்ளம் நடுங்கச் செய்யும் இரத்த சரித்திரம் இது பரிந்துரை பன்னிரண்டு ராகுல் சங்கிருத்தியாயன் அவர் எழுதிய ஊர் சுற்றி புராணம் இது ஒரு பயண நூல் பத்து வயதில் காசியில் இருந்து கிளம்பும் ராகுல் அதன் பின்னர் ஐம்பது ஆண்டுகள் பெரும் பயணியாகவே வாழ்வை கழித்தார் நகரம் காடு மலைகள் கடந்து நடந்தே திபெத் சென்று அங்கே தங்கி அந்த மொழியையும் பௌத்தமும் கற்று இந்தியா திரும்புகிறார் திரும்பி வருகையில் திபெத் பாதுகாப்பில் இருந்த இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கிய நூல்கள் ஓவியங்களை கண்டுபிடித்து அதையும் இந்தியா கொண்டு வந்தார் இப்படி தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த பயணங்களின் அடிப்படையில் ஆனதே ஊர் சுற்றி புராணம் என்ற நூல் அன்றைய இந்தியாவிலிருந்த ஊர் சுற்றிகளின் வகைகள் ஊர் சுற்ற விரும்பவர் கை கொள்ள வேண்டிய கடமைகள் வரை பதினைந்து அத்தியாயங்களில் பேசி நம்முள்ளும் தூங்கிக் கொண்டிருக்கும் பயணியை தட்டி எழுப்பும் நூல் பரிந்துரை பதிமூன்று இந்த நூலின் ஆசிரியர் ஆகா பெருமாள் மிக முக்கியமான நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வாளர் இவர் எழுதிய நூல் தமிழறிஞர்கள் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கம் முதல் மத்திய காலம் வரை தமிழ் பண்பாட்டை கட்டியெழுப்பியவை முக்கியமாக மூன்று இயக்கங்கள் தனித்தமிழ் இயக்கம் திராவிட இயக்கம் தலித்திய இயக்கம் இதில் திராவிடமும் தலித்தியமும் அதன் அரசியல் சார்பால் இன்றும் நடைமுறையில் தீவிரமாக இயங்குகிறது ஆனால் இதற்கெல்லாம் வலிமையான அடித்தளம் அமைத்து கொடுத்த தமிழ் தமிழ் இயக்கமும் அதன் ஆளுமைகளும் எங்கோ மறதிக்குள் புதைந்து விட்டனர் ஹிந்தி வேண்டாம் என்ற வீரத்துக்கு துணையாக தமிழ் வேண்டும் என்று சொன்ன முன்னோடிகள் வாழ்வையும் பணியையும் அறிந்து வைத்திருப்பதே விவேகம் இன்றைய நமது சிந்தனை மொழியை வலம் கொள்ள வைத்தவர்கள் ஆனால் நம் முற்றிலும் மறந்து போன முன்னோடி தமிழறிஞர்கள் அந்த நாற்பது பேரின் வாழ்வையும் பணியையும் அறிமுகம் செய்கிறது இந்த நூல் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பையும் அவர்களின் வாழ்க்கை குறிப்புடன் இணைந்து சுருக்கமாக தெளிவாக முன்வைக்கும் நூல் இது புத்தக வாசிப்பை துவங்க விரும்புவோர் மேற்கண்ட புத்தகங்களை வாங்கி அலமாரியில் அடுக்குவதோடு நில்லாமல் அவற்றை வாசித்து வளமான அறிவை பெற்றிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொளியில் நன்றி